தென்காசி மாவட்டத்துக்கு அதாவது இந்த விஏஓ உதவியாளர் வேலைக்கான செலெக்ஷன் லிஸ்ட்டு வந்துடுச்சு யாரெல்லாம் செலக்ட் ஆகியிருக்காங்கன்னு லிஸ்ட்டு வந்துடுச்சு அதில் ஒன்பது தொகுதிகள் மாதிரி இருக்குது அதாவது ஒன்பது பிரிவாக பிரிச்சுருக்காங்க அந்த தென்காசி மாவட்டத்தை அந்த ஒன்பது பிரிவில் யாரெல்லாம் செலக்ட் பண்ணியிருக்காங்கன்ற டீட்டெயில் தான் பார்க்குறோம் ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் அதை பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துருங்க நீங்கள் செலக்ட் ஆயிருக்கீங்களா நீங்களே செக் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரேஷன் ஜாப்கான டீட்டெயில் கண்டிப்பாக வந்தால் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் பண்ணுவேன் நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் ரேஷன் ஜாப்கான டீட்டெயில் தான் கேட்டுட்ருக்கீங்க கண்டிப்பாக நான் அதை கலெக்ட் பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன் பொங்கலுக்கு அப்புறம் தான் வருது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டத்தில் தென்காசி கோட்டம் தென்காசி வட்டத்தில் ஒன்பது கிராமங்களில் நாளிதழ் அறிவிப்பு மற்றும் தென்காசி மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் இருந்து பெறப்பட்ட பட்டியலின் அடிப்படையில் தான் இந்த ஜாப்க்கு நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்கோம் கிராம உதவியாளர் பணியிடத்திற்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனுடைய தகுதியான நபர்களின் கிராம உதவியாளருக்கான நியமனம் செய்து ஆணையிடப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அதாவது குணராமநல்லூரில் சுமதின்றவங்க செலக்ட் ஆயிருக்காங்க இன சுழற்சி அடிப்படையில் எம்பிசி முன்னுரிமை அற்ற அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறமா ஆவுடையானூர்ல இனசூழ்ச்சியின் பதினெட்டின் படி பிசி முன்னுரிமை பெண் தமிழ் வழி வழிகல்வியிலிருந்து செலக்ட் செலக்ட் ஆயிருக்காங்க ஆழ்வார்குறிச்சியில் இனசுழற்சி எண் பத்தொம்போதில் ஜென்ரல் டேர்ன் நான் பீரியாரிட்டி உமன் தமிழ் மீடியம் அதை வச்சு செலக்ட் பண்ணியிருக்காங்க காயத்ரின்றவங்கள கீழம்பூரில் இணைசுழற்சி எண் இருபதின் படி சுப்பிரமணியன்றவங்கள செலக்ட் பண்ணியிருக்காங்க பேக்வர்ட் கிளாஸ் அதத்தன் முஸ்லீம் பீரியாரிட்டி அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க பத்தில் வந்து இனசூழ்ச்சி எண் இருபத்தி ஒன்று ஜென்ரல் டேர்ன் பீரியாரிட்டி டூ ஃபஸ்ட்டு கிராஜுவேட் கல்யாணன்றவங்களை செலக்ட் பண்ணியிருக்காங்க பட்டாக்குறிச்சியில் இனசூழ்ச்சி எண் இருபத்தி ரெண்டு எஸ்சி நான் பீரியாரிட்டி லிங்கேஷன்றவங்கள செலக்ட் பண்ணியிருக்காங்க சி அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சில்லறை புறவு இனசூழ்ச்சி எண் இருபத்தி மூணு முத்து வடிவுக்கரசின்றவங்களை செலக்ட் பண்ணியிருக்காங்க எம்பிசி டிஎன்சி நான் பீரியாரிட்டி உமன் தமிழ் மீடியம் அது அடிப்படையில் படையில் செலக்ட் பண்ணியிருக்காங்க குத்துக்கள் வலசையில் முத்துராம் பிரபு இவங்க வந்து எப்படி செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னா இனசுயே சைன் இருபத்தி நாலு அதன் அடிப்படையில் பிசி அதர் தென் முஸ்லீம் நான் பீரியாரிட்டின்ற இது உள்ள செலக்ட் பண்ணியிருக்காங்க சிவசைலம்ன்ற இடத்துல ஏனோஸ்ன்றவங்கள செலக்ட் பண்ணியிருக்காங்க இனசுயர் எண் இருபத்தி அஞ்சு அதன் அடிப்படையில் இவர்களுடைய நியமனம் வந்து முற்றிலும் தற்காலிகமானது அரசு விதிகளுக்கு உட்பட்டு எவ்வித முன்னறிவுமின்றி பணி நீக்கம் செய்யப்படுவதற்குரியது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க அரசின் தேவை கேற்ப நியமனம் செய்யப்பட்ட நபர் நிரந்தரம் செய்யப்படுவார் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க பனி நியமனம் செய்யப்பட்ட நபர் அவரது பணி பனி கிராமத்தில் குடியிருக்க வேண்டும் பனி கிராமத்தில் உள்ள அரசு சொத்துக்கள் அரசு மரங்கள் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் பார்த்திங்களா அந்த டீட்டெயில்ஸ் தான் எதுலேயே கொடுத்துருக்காங்க வேறு எதுவும் சேஞ்சஸ் இல்லை இன்னொன்று குறிப்பு ஞாபகம் வச்சுங்க தனியார் வந்து இந்த ஆணை வந்து உங்களுக்கு அதாவது அப்பாயின்மெண்ட் ஆர்டர் உங்களுக்கு வந்த பிறகு நீங்கள் என்ன பண்ணணும்னா அரசுக்கு நிகரான ஒரு டாக்டர் ஓகேங்களா அவங்கக்கிட்ட வந்து உடல் தகுதி சான்று பெற்று இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் எம்ப்ளாய்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா சீனியாரிட்டி அந்த சர்டிஃபிகேட்டு ஒரிஜினல் எடுத்துகிட்டு வந்துடும் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க வேறு எதுவும் டீட்டெயில்ஸ் வந்து இதில் எக்ஸஸாக கொடுக்கல இது வந்து எந்த இதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்த்தது தென்காசி வருவாய் வட்டாட்சியர் அவர்களின் செயல்முறைகள் இதை யார் ரெடி பண்ணாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆதிநாராயணன் பிஎஸ்சி அவர்கள் தான் ரெடி பண்ணியிருக்காரு ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் இன்னொரு தொகுதி அதாவது தாலுக்கா அதை பற்றி பார்க்கலாம்